உங்கள் பலவீனங்களை பலனாக மாற்றிக்கொள்ளுங்க. வாட் இஸ் யோர் வீக்னஸ் டர்ன் இட் இன்டு யோர் ஸ்ட்ரென்த். நிக் உஜிசிக்ன்னு சொல்லி ஒரு அருமையான மனிதனை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ் அ கிரேட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல வேர்ல்ட் ஓவர் ஹி ஹஸ் கான் அண்ட் கிவன் இன்ஸ்பிரேஷனல் டாக்ஸ். அவருடைய தோற்றத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு சரியான கையும் காலும் வளர்ச்சி இல்லை. அவருடைய பிறப்பு 1982 அவர் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்தபோது அவருடைய தாயார் அந்த பிள்ளையை வாங்க மறுத்து விட்டாரலாம். அவ்வளோ அவங்க இருதயம் உடஞ்சு போச்சு. இப்படி ஒரு மகன் எனக்கு பிறந்துட்டானேன்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்கிறாங்க. அவர் ஸ்கூல்ல அவனை படிக்க வைத்த போது கூட இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இவனை கேலி ஏத்தி இவரை ரொம்ப காயப்படுத்தி இருக்கிறாங்க. இவர் ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா எழுத முடியல. ஏன்னா அவருடைய இண்டெக்ஸ் கையும் காலும் இல்லாததுனால அவர் கால இருக்கிற விரல் ஒட்டி இருந்ததை ரெண்டா பிரிச்சு அவங்க அம்மா ஒரு இன்ஸ்பிரேஷனா அவருக்கு காமிச்சாங்களாம். அதாவது காலிலேயே பெயிண்ட் பண்ற ஒருத்தவங்கள்ட பத்தி காமிச்ச உடனேயே அவர் கால் விரலை பிரித்து ஆபரேஷன் செய்து அந்த காலில் 43 வார்த்தைகளை ஒரு நிமிஷத்துக்கு அடிக்கிற திறனை இவர் பெற்று விட்டார். அது மட்டும் இல்லைங்க, எந்த கை இல்லாதனால கேலி பண்ணாங்களோ அதே மனுஷன் 21 இயர்ஸில் அவர் டபுள் டிகிரி வாங்கி, அதாவது அக்கௌண்டிங்லேயும் ஃபினான்ஸ்லேயும் டபுள் டிகிரி வாங்கி உலக புகழ் பெற்ற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக மாறிட்டார். இன்ஃபேக்ட் இவரை வச்சு ஒரு படமே செஞ்சாங்க. அந்த படத்துக்கு பேர் பட்டர்ஃப்ளை சர்க்கஸ். பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. அவருடைய டாக்குமெண்ட்ரி வந்து வேர்ல்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்பெஷல் அவார்டு வாங்குச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மனிதன் தன்னை ஒரு நாள் இப்படி கையும் காலும் இல்லாமல் இருக்கிறேனேன்னு சொல்லி பாத்டப்ல அவர் தன்னை தற்கொலை செய்து மடிந்து விடலாம் என்று பாத்டப்ல அமிழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய மனதிலே ஒரு எண்ணம், கடவுள் என்னை கைவிட மாட்டார், என் வாழ்க்கையை மாற்றுவார். இன்றைக்கும் அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் அமெரிக்காவில் செட்டில் ஆகி உலகம் முழுவதுமாய் அவர் போய் கொண்டிருக்கிறார். உங்களையும் கர்த்தர் அப்படி மாற்றுவார். God will change your weakness into your strength. பைபிளில் யோவேல் 3:10 இப்படியாக வேதம் சொல்கிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, let the weak say I am strong. இன்னைக்கு நீங்க பலவீனமா இருந்தாலும் அதை பலனா மாத்திக்கொள்ளுங்க. அன்பாதேவுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து யார் கேலி பேசினாலும் சொன்னாலும் நீங்க யாருன்னு கடவுளுக்கு தெரியும். உங்க பலவீனத்தையே உங்க பலனா மாத்திடுவார். உங்களுடைய வாழ்க்கையில என்ன பலவீனம் இருக்குதோ அதை ஸ்ட்ரெங்தா மாத்துறதுக்கு கடவுளுக்கு தெரியும். அதை தான் கர்த்தர் வேர்ல்ட் ஃபேமஸா மாத்த போறார். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை கேட்டுட்டு துவண்டு போயிருக்கிற உங்களை இந்த வார்த்தையால உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்க பலவீனங்களை பலவானாய் மாற்றி, உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி, உலகத்தையே கலக்குகிறவர்களாய் மாற்ற போகிறார். God bless you. Let the weak say, I am strong.